இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற படம் பேர் வந்து த பைண்டிங் அப்படின்றது 2020 இதில் வந்த இட்டாலியன் படம், நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து டொமான்சியோ அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ரிச்சர்டோ அப்படின்றவர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து லாங்குவேஜ் வந்து இட்டாலியன் லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அக்டோபர் 2. ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து இது ஒரு பேய் படம் மாதிரி தான் வந்து ட்ரைலர் இருந்துச்சு. ஸோ படத்துலேயுமே வந்து ஒரு 4-5 சீன் வந்து ரொம்ப பயப்படுத்துகிற இருக்கும். பட் ஆனால் எப்பவும் உள்ள கண்டென்ட் மாதிரி தான் அந்த மியூசிக்கை வச்சு பயன்படுத்துகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பெருசாக படம் வந்து அவ்வளோ ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது. நார்மலாக வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து பைத்தியமாக இது பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து க்யூர் பண்ண போக முடியாது. லாஸ்ட்டில் அப்படியே அந்த இதை காட்டிகிட்டு விட்டுருவாங்க. அந்த பொண்ணே வந்து ஒரு பேய் மாதிரி தான் இருக்கும், அதை காட்டிட்டு விட்டுருவாங்க. ஒரு ஃபேமிலியாக இருந்தால் அது பண்ணுவாங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை காரில் போயிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவோட அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு பெரிய வில்லேஜுக்கு போக தான் தெரியும். அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை, ஜஸ்ட் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இவங்க பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறனால வந்து அந்த பொண்ணை வந்து இது வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து இவன் கொஞ்சம் மிங்கில் ஆனவனே வந்து இவன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிப்பான், அதுக்கு இருக்க குழந்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ மூணு பேரும் சேர்ந்து அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா இந்த பொண்ணு நினைக்கிற மாதிரி ஏதோ வித்தியாச வித்தியாசமாக நடக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குது. அது மாதிரி இந்த இவங்க கட்டிக்க போகிற பையன் அந்த இவங்க மாமியார் பண்ணுறதுமே வந்து கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் அந்த சூனியக்காரி அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க, அந்த பிளட் வச்சு நிறையா பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. இவங்க வந்து நம்ம பொண்ணு ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் போது இங்கே இருந்ததுன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்றாங்க. அவர் வந்து இல்லை இல்லை இது வந்து இது இவன் சோஃபியாவை காப்பாற்றுறது தான் அப்படிலாம். அப்போ தான் வந்து அவன் ஒரு ஸ்டோரி சொல்கிறான், எனக்கு ஆல்ரெடி வந்து நான் இங்கே வீட்டுக்கு வந்து அடான்ற ஒரு அடை அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு வந்துச்சு. அந்த பொண்ணும் நான் லவ் பண்ணோம், அது ப்ரெக்னென்ட் ஆச்சு. பட் அந்த பொண்ணை வந்து திடீர்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை. நாங்கள் எவ்வளவோ காப்பாற்ற நினச்சி எங்கள் அம்மா ட்ரை பண்ணாங்க, அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. அதனால வந்து பேபி செத்துருச்சு. லாஸ்ட்டில் பார்த்தா அந்த பொண்ணு செத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவனை பார்த்தேன், இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ தான் ஓகே போயிட்டு இப்போ சொல்கிறேன். அந்த இவன் பொண்ணு செத்தனால வந்து சாரி அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற முடியல, அதனால வந்து அந்த பொண்ணு வந்து வயிற்றுக்குள்ளேயே செத்துருச்சு அந்த உள்ளே உள்ளது. ஸோ அவளை வந்து எங்கேயும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்து கிளம்பிட்டான். அதான் நான் இப்போ சொல்கிறேன்னா திருப்பி பார்த்தா அதை பழி வாங்குறதுக்காக தான் வந்து இந்த பொண்ணை தூக்குறேன். இந்த பொண்ணை ஓன் பொண்ணு இல்லையுன்னு சொல்லப்போ இல்லைனா நாங்கள் தான் அப்பாவும் பொண்ணுமே அட்டாச் ஆகிட்டோம். ஸோ அதனால் அதை பழி வாங்குறதுக்காக தான் இந்த பொண்ணை இது பண்ணுறா. அதனால தான் வந்து எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி சூனியெல்லாம் பண்ணுறாங்க அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு. அப்போ தான் தெரியும். ஸோ இதுதான் ஒரு கண்டென்ட். லாஸ்ட்டில் வந்து உண்மையிலே வந்து காப்பாற்றுனாங்களா அந்த பொண்ணை வந்து இவளோட ஒரிஜினல் அந்த இந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போச்சு அப்படின்றது தான். ஸோ இதை வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக வந்து திருப்பி வந்து பயன்படுத்துகிற மாதிரி, மாடிலேரி பயன்படுத்துகிற மாதிரி, மரத்துக்கிட்ட போனால் பயன்படுத்துகிற மாதிரி, பின்னாடி வந்து யார் தொழுற மாதிரி, கட்டில கீழே தொழுற மாதிரி, வாய்க்குள்ளேருந்து அந்த பாம்பு மாதிரி வர்றது, இந்த மாதிரி வந்து நிறையா படத்தில் பார்த்த மாதிரி தான் வந்து அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் உண்மையாலே அந்த பேய் வந்து இந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிடுச்சா, சின்ன பொண்ணை வந்து இவங்க ரெண்டு பேர்த்துட்டு இருந்து தூக்கிட்டு போயிடுச்சு அந்த குடும்பத்துக்கிட்டேருந்து, இல்லை இவங்க அதை கொண்டாங்களா அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு கமர்ஷியலாக கேட்டுப்பாங்க. படம் வந்து ஒரு பெருசாக வந்து நான் அவ்வளோ பயமுறுத்தது அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு நார்மலாக கமர்ஷியலாக ரொம்ப பயமுறுத்தாமல் ஒரு 5 சீன் மட்டும் பயமுறுத்துகிற மாதிரி வந்து ஒரு பழி வாங்குற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பைண்டிங் வந்து அந்த ஓடி போன பொண்ணு தான் குழந்தை அவங்க வயிற்றுக்குள்ளே இருந்ததுனால பைத்தியமாக அந்த ஓடி போகிற பொண்ணுக்கும், இப்போ புதுசாக வந்து தான் கல்யாணம் பண்ணிக்க போனவர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அந்த அதுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த படம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற உள்ள ஒரு பாண்டிங் தான் வந்து இது வந்து பைண்டிங் அப்படின்னு சொல்லி இந்த படம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் முடியும் போது கூட இதுக்கு முன்னாடி ட்ரூ ஈவெண்ட்ஸில் வந்து அந்த நாவலில் வந்த மாதிரி அதோட ஃபோட்டோலாம் வந்து போட்டு தான் அந்த படத்தை முடிகிறாங்க. இந்த படம் வந்து பெருசாக வந்து ஹிட்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் நார்மலாக ஒரு எப்பவும் போல் நம்ம பே படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். பை.